ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/1/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்தவரிடம் தை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி, 12:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சென்றிருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுப்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. ஆக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இது போக சாக்ஷூச மன்வாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதாவது ஒரு வருடத்திலே ஷன்னவதின்னு சொல்லப்படக்கூடிய 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கும்பாயனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதுவும் எத்தனை மணிக்குன்னு பார்த்தோம்னா 59:06 கும்பாயனம் சொல்லி கொடுத்துருப்பா. அதாவது நாளைய தினம் அதிகாலை 6:16 இந்த கும்பாயனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. இது என்ன சார் கும்பாயனம் அப்படின்னு சொன்னால், சூரியன் இந்த தை மாசத்திலே மகர ராசியிலே இருப்பார் அல்லவா, அவர் அந்த கும்பராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்குவதைத்தான் இப்படி கொடுத்திருப்பார்கள். இதையே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் பார்த்தோம்னா அந்த நாளைய தினம் காலையில் 6:16 பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்குமே, அதாவது அடுத்த 1 மாதத்திற்கு பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அந்த சன் சைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சன் சைனானது நாளைய தினத்திலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கும்பராசி அப்படிங்கிற மாதிரி அவா கொடுத்துருப்பா. இதைத்தான் நம்முடைய பஞ்சாங்கம், அந்த மேல்நாட்டு ஜோதிடத்தையும் நம்முடைய பஞ்சாங்கமானது தெளிவாக குறிப்பிடுகிறது. இது போக இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த வருடத்திலே, இந்த 2024ஆம் ஆண்டிலே, அதுவும் இந்த உத்தராயண காலத்திலே வரக்கூடிய முதல் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம். இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம், மதியம் 2:30 முதல் 3:30 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நாம் கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை பார்த்தோம்னா எப்படி துவங்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கப்பல் ஒன்று போயிட்டே இருக்கு. அந்த கப்பலிலே நிறைய பிரயாணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணிகளுக்கிடையே ஒரு யோகி அப்படிங்கிறவரும் இருக்காரா, யோகின்னு சொன்னால் ஒரு துறவி மாதிரி இருக்கார், ஒரு முனிவர் மாதிரி இருக்கார், அவர் ஏதோ இந்த ஆன்மீகவாதியாக இருக்கிறார்னு வச்சுப்போமே. இந்த பிரயாணிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மேல் தளத்திலே அப்படி பேசிகிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கா, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கா. இந்த யோகி மாத்திரம் தனித்து உட்காந்துட்டு இருக்காரா. இவாளை பார்த்துலாம் என்னடா இது, எப்போ பார்த்தாலும் ஏதோ என்டர்டைன்மெண்ட்லேயே இவாளெல்லாம் இருந்துட்டு இருக்காளே, சுவாமி நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம். இவர் பாட்டியும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது, சுவாமி நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவர் தனியாக இருந்துகிட்டே இருக்கார். அந்த கூட்டத்திலே ஒருத்தர் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரத்தில் அப்படி கை காமிச்சு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தாராம். எல்லோரும் அவன் சொல்வதையே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்களா. இதை பார்த்துட்டு இந்த யோகியும் அவனை நோக்கி போகிறார். இவர் கிட்ட வர்றதை பார்த்த உடனே அந்த சொல்லிட்டு இருந்த பையன் அவன் பேசாமல் நிறுத்திட்டான். அப்படியே அவன் எதை பற்றியுமே பேசவே இல்லையா. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து, ஏன்பா ஏதோ சொல்லிகிட்டே இருந்திய, என்னை பார்த்த உடனே ஏன் நிறுத்திட்ட, நீ மேற்கொண்டு தொடரலாமே, ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்லை நீங்கள் என்ன நினைப்பீங்களோ தெரியல, நான் சொல்கிறத நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியலன்னு சொல்லி அந்த மனிதன் சொன்னானா, இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படின்னும் பொழுது, கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒரு தீவுங்கிறது இருக்குது, அந்த தீவில் வந்து ஒரு 3 மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூவருமே மிகவும் வயதானவர்கள் அப்படின்னு சொன்னானாம். ஒன்றும் தெரியலையேப்பா கண்ணுக்கு அப்படின்னும் போது, இல்லை கொஞ்சம் தூரம் போனால் வரும், அங்கே தான் அந்த தீவு இருக்குது. நான் ஒரு தடவை போட்டில் போயின்னு இருக்கும்பொழுது என்னுடைய அந்த போட்டானது, அந்த படகானது ஏதோ ஒரு டேமேஜ் ஆகி கரை தட்டி அந்த தீவில் தான் நான் போய் விழுந்துட்டேன். அந்த தீவில் விழுந்த பிற்பாடு அப்படியே எழுந்து போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு குடிசைங்கிறது இருந்தது. அந்த குடிசையில் போய் நான் கதவை தட்டும்பொழுது அங்கே ஒருத்தர் வெளியில் வந்தார்.
ரொம்ப வயசானவராக இருந்தார், கொஞ்சம் குள்ளமாக இருந்தார். அவருடைய உடை பார்த்தோம்னா ஒரு காவி நிறத்தினுடைய உடையை அணிந்திருந்தார். ஆனால் கொஞ்சம் முதுகு கூணி போய் கொஞ்சம் குள்ளமாக இருந்துட்டு இருந்தார். அவர் அவருடைய தாடி வேறு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு இருக்கும் போல இருக்கு அவருக்கு. ஆனால் அவர் என்னை வந்து என்ன வேணும்னு கேட்டார், எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னேன், அவர் என்னை உட்காந்து வச்சு எனக்கு சாப்பாடுலாம் போட்டார். உள்ளே பார்த்தா இன்னும் 2 முதியவர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு முதியவர் பார்த்தோம்னா இவரை விட நல்ல உயரம், ஆனால் அவருடைய தாடி பார்த்தோம்னா பாதி வந்து சாம்பல் நிறத்திலையும் பாதி வந்து ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்திலையும் இருந்தது. அவர் நல்ல பலசாலியாகவும் இருந்தார் அந்த மனிதர். இந்த பலசாலி மனிதர் என்ன பண்ணார்னா, நான் கேட்காமலேயே என்னுடைய படகை சரி பண்ணி அவர் செப்பனிட்டு கொடுத்தார். அவர் நல்லா க்ளீன் பண்ணி அந்த படகெல்லாம் ரெடி பண்ணி நான் மறுபடியும் பிரயாணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த படகை வந்து அவர் தயார் பண்ணி கொடுத்துட்டார். அவர் இவரோட வயசானவராக இருக்கார் போல இருக்கு, எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியல நினைக்கும் பொழுது, மூன்றாவதாக அந்த முதியோர் வெளியில் வந்தார். அவர் பார்த்தா நல்ல ஆஜானுபாகுவாக நல்ல உயரமாக இருந்தார். அவருடைய தாடி பார்த்தோம்னா அவருடைய முழங்கால் வரைக்கும் ரொம்ப நீளமாக இருந்தது. ஆனால் அவருடைய முகம் வந்து ரொம்ப கடுகடுகடுன்னு இருந்தது. அவர்கிட்ட ஜாஸ்தி பேச முடியாதான ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஆனால் அவர்கள் 3 பேரும் என்னை அழகாக வழி அனுப்பி வச்சுட்டா, நானும் கிளம்பி வந்துட்டேங்கிற மாதிரி அவன் சொன்னானாம். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட அந்த தீவு பக்கமாக கப்பல்ங்கிறது போயின்னு இருக்கு. இவன் சொல்ல சொல்ல இந்த யோகிக்கு வந்து அந்த 3 மனிதர்களையும் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ங்கிறது அதிகமாகிடுச்சு. போய் அந்த கப்பல் மாலுமி இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் கேட்டால் இருப்பார் நம்ம அந்த தீவு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாலுமி அதெல்லாம் முடியாது நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் ரொம்ப வலியுறுத்தினாரா இந்த யோகி, ரொம்ப இவர் கம்பல் பண்ணுறாரே, சரி போய்தான் பார்க்கட்டும்னு சொல்லி அவனும் சரின்னு சொன்னானா, இந்த கப்பல் வந்து அவ்வளோ தூரம் போகாது, ஒரு போட்டை தரேன், அந்த போட்டில் நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்லி அந்த கப்பலுக்குள்ளது ஒரு சின்ன போட்டை இறக்கி அந்த போட்டில் வந்து இந்த யோகி இன்னும் 2-3 பேர்லாம் சேர்ந்து நேராக அந்த ஒரு படகு ஓட்டியெல்லாம் போய் சேர்ந்து நேராக அந்த தீவுக்குள்ளே போனாங்களாம். தீவுக்குள்ளே போன உடனேயே இந்த பையன் சொன்ன மாதிரியே, அதாவது அந்த மனிதன் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான் இல்லையா, அவன் சொன்ன மாதிரியே அந்த 3 முதியவர்கள் அங்கே இருந்தார்களாம். அந்த 3 முதியவர்களும் வந்து நேரம் அந்த யோகியை பார்த்து நமஸ்காரம் பண்ணாங்களாம். ஏன்னா அவரை பார்த்தா ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தெரிகிறதேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த யோகியானவர் அந்த 3 மனிதர்களையும் பார்த்து கேட்டாராம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு தனிமையில் இருக்கீங்க, நீங்கள் 3 பேரும் இந்த இடத்துல எப்படி உங்களால் வாழ முடிகிறது, யாருமே ஆளரவுமே இல்லாமல் இருக்காங்களே, நீங்கள் 3 பேர் எத்தனை வருஷமாக இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் 3 சொன்னார்களாம், நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, நாங்கள் 3 நாங்கள் என்ன பண்ணுவோம் சொன்னால் மேலே நோக்கி பிரார்த்தனை பண்ணுவோம், எங்கள் 3 ஏதோ ஒரு 3 தேவர்கள் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், அதனால் நாங்கள் மேலே பார்த்து என்ன பண்ணுவோம், எங்களை காக்கின்ற அந்த 3 தெய்வங்களே நீங்கள் எங்களுக்கு அருள் செய்யுங்கன்னு சொல்லி காலையில் 1 தடவை ராத்திரி 1 தடவை பிரார்த்தனை பண்ணுவோம், அவ்வளோதான் நாங்கள் சௌகரியமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சா, இவர் சொன்னாரா இந்த யோகி, நீங்கள் வணங்குவது மும்மூர்த்திகளை வணங்குகிறீர்கள், நீங்கள் ஏதோ சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்கோ அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறதை விட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஒரு வேத மந்திரத்தை சொல்லி நீங்கள் நமஸ்கரிக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம பலம்ங்கிறது இன்னமும் கூடும், நீங்கள் இன்னமும் பலசாலிகளாக ஆவீர்களே அப்படின்னு சொல்லி நான் இந்த மந்திரத்தை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளுக்கான மந்திரங்களை சொல்லித்தருகிறேன் உட்காருங்கன்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி பார்க்குறார். இவர்களுக்கு அது வாயிலே நுழையவே இல்லையாம். அப்புறம் சரி ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹான்னு சொல்லுங்கோ. குரு பிரம்மான் இருக்கு, குரு விஷ்ணுன்னு இருக்கு, குரு தேவோ மகேஸ்வரஹான் இருக்கு, அந்த மும்மூர்த்திகளையுமே நீங்கள் வணங்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காராம். இவரும் எவ்வளவோ சொல்ல சொல்ல அவர்களும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தாளாம். இவரும் அவர் அக்ஷர சுத்தமாக சொல்லணுங்கிறதுல விடாமுயற்சியோடு திரும்ப 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 சொல்லி கொடுத்துட்டே இருந்தாராம். அவர்களும் மீண்டும் மீண்டும் தவறுதலாக உச்சரித்து ஒருத்தர் ஒரு ராகத்தில் சொல்கிறார், இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்கிறார், இன்னொருத்தர் அதை வந்து இன்னமும் ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் சரியாக உச்சரிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டே இருந்தாராம் இந்த யோகி. கிட்டத்தட்ட அது சாயங்காலம் ஆகிடுது, இருட்ட போகிற டைம் ஆகிடுது, அனுஷ்டானங்களெல்லாம் பண்ணணுமேனு சொல்லிட்டு ஒரு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்ப்பா, நீங்கள் இதையே டெய்லி சாண்ட் பண்ணிட்டுருங்கோ, உங்களுக்கு ரொம்ப நல்ல பலம் கிடைக்கும், நீங்கள் இன்னமும் நல்ல பலசாலிகளாக இருப்பீர்கள் சொல்லிட்டு இந்த யோகி வந்து கிளம்பி மறுபடியும் தன்னுடைய கப்பலுக்கு வந்து சேர்ந்துட்டாராம். இவர் கப்பலுக்கு வந்து சேர்ந்த உடனேயே அந்த கப்பலும் அங்கேருந்து கிளம்பிடுத்து கப்பல் கிளம்புற நேரத்தில் பார்த்தோம்னா இந்த தீவை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு பெரிய ஒளி வெள்ளம் மாதிரி வர்றதாம், அப்படியே ஒரு பெரிய ஒளி வெள்ளம் வர்றது இவங்க யாருக்குமே புரியல, எல்லோரும் அதிசயமாக பார்த்துட்டு இருக்கா, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பிரயாணிகள் இந்த யோகி உட்பட எல்லோருமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த 3 அப்படியே அந்த கடல் மேலேயே
வழியிலேயே நடந்து வந்தாங்களாம். அந்த மூவரும் நடந்து வந்து நேராக இந்த யோகி கிட்ட வந்து, ஐயா நீங்கள் போன உடனேயே நாங்கள் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம், எங்களால் வந்து சரியாக சொல்ல முடியல, நாங்கள் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம் போல இருக்குது, எங்களுக்கே நாங்கள் சொல்கிறதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குது, அதனால் ஆனால் அதை சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பலமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், நீங்கள் மறுபடியும் எங்களுடனேயே வந்து தங்கி நீங்கள் எங்களுக்கு இதனை சொல்லித்தர வேண்டியது, அவங்க மூணு பேரும் கேட்டாங்களாம். இவர் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டாராம். யோகி, நீங்கள் தான் அந்த மூன்று தெய்வங்களுமே, இந்த கடல் மேலேயே அப்படியே நீங்கள் நடந்து வரீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பக்தி, உங்களுடைய ஸ்ரத்தை இதுக்கு சொல்லணுமா? இந்த பக்தியின் காரணமாக இறைவன் உங்களுடனேயே இருக்கிறாரே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை பார்க்க வேண்டும், அதுபோல் அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படியே கடல் மேலேயே நடந்து வந்துட்டீங்களே, இது போராதா? நீங்கள்தான் அந்த தெய்வம், இறைவன் உங்களுடைய வடிவிலேயே எனக்கு காட்சி கொடுத்துட்டார், என்னுடைய ஜென்மம் சாபல்யமாக எடுத்துன்னு சொல்லி அந்த யோகி அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாராம். ஆக இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் வேத மந்திரங்களும் முக்கியம்தான், ஆனால் அந்த மந்திரங்களை விட அந்த பக்தியுடன் கூடிய ஸ்ரத்தை, தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு நாம் எல்லாம் செய்து தர வேண்டும் என்கின்ற எண்ணம், இந்த உதவுகின்ற எண்ணமும், தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணமும், இறைவனின் பால் கொண்டிருக்கும் அபரிமிதமான நம்பிக்கை ஒன்றே போதுமானது இறைவனை வணங்குவதற்கு. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.